தமிழகத்தில் நடைபெற்ற செய்திகளை ஊர் செய்தி தொகுப்பில் காணலாம். மாநிலம் ராஜ்கோட் பகுதியைச் சேர்ந்தவர் ரஃபிக் போலோ. 64 வயதாகும் இவர் இந்தியா முழுவதும் சைக்கிளில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி இவர் கரூர் மாவட்டத்தை வந்தடைந்தார். கரூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பசுபதீஸ்வரர் திருக்கோயில், தான்தோன்றி மலை, சதாசிவம் பிரமேந்திர திருக்கோயில்களில் தரிசனம் முடித்துவிட்டு நாமக்கல் வழியாக கர்நாடக மாநிலம் செல்ல உள்ளதாக திட்டமிட்டுள்ளார். அவர் தனது ஆன்மீக பயணம் குறித்து தெரிவிக்கையில், 64 வயதாகும் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. கடந்த 2017 ஆண்டு முதல் சைக்கிளில் இந்தியா முழுவதும் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றேன். தற்போது கரூரில் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு ஓரிரு தினங்களில் நாமக்கல் வழியாக கர்நாடக மாநிலம் செல்ல உள்ளேன் என்றார். ஆன்மீக பக்தர்கள் மூலமாக உதவி செய்யப்பட்டு தற்போது கரூர் நகரை சுற்றி வருகிறார். பருவமழை தொடங்கி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. நாகையில் இறுதிக்கட்ட அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் அளவிலான குறுவை நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்துள்ளன. திருக்குவளையை அடுத்த கடமங்குடி மற்றும் விடங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50 ஏக்கர் அளவிலான நெற்பயிர்கள் தரையோடு சாய்ந்து மழை நீரில் மூழ்கியுள்ளது. ஏற்கனவே குறுவை சாகுபடி நீரின்றி பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அறுவடைக்கு தயாராகி இருந்த குறுவை நெற்பயிர்களும் திடீர் மழையால் பாதிக்கப்பட்டிருப்பது விவசாயிகளை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் சம்பா சாகுபடி பயிர் காப்பீடு செய்ய நவம்பர் 30 தேதி வரை கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் விருத்தாச்சலம் ஆலடி கிராமத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 500 மேற்பட்ட கிராமப்புற மாணவர்கள் பயின்று வருகின்றனர். கனமழை காரணமாக பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் மாணவர்களிடம் மழைநீர் வெளியே செல்ல வாய்க்கால் அமைக்க சொல்லி உள்ளனர். அதனைத் தொடர்ந்து மாணவர் ஒருவர் மம்பட்டியை கொண்டு வாய்க்கால் அமைக்கும் போட்டோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பெற்றோர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி திறக்கும் முன்பு முறையாக பள்ளியை சீர் செய்யாமல் மாணவர்களை கொண்டு வேலை வாங்கும் பள்ளி கல்வித்துறை நிர்வாகத்தை கண்டித்தும், மழையில் நனைந்தபடி மாணவர்களை வேலை வாங்கிய ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னம்பந்தல் ஊராட்சியில் உள்ள பள்ளிக்கூட தெருவில் அண்மையில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையில் இருந்து மழைநீர் வெளியேறும் வாய்க்காலில் தனியார் ஆக்கிரமிப்பு காரணமாக தண்ணீர் வெளியேற வழியின்றி சாலையிலேயே தேங்கி நின்றது. சாலையில் தேங்கியிருந்த மழைநீரை வெளியேற்ற கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மழைநீர் தேங்கி நின்ற பகுதியை ஆய்வு மேற்கொண்டார். உடனடியாக வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். அதன் தொடர்ச்சியாக வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தலைமையில் மன்னம்பந்தல் ஊராட்சி பள்ளிக்கூட தெருவில் மழைநீர் விரைந்து செல்வதற்கு குழாய் பதிக்கப்பட்டது. மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதியான நல்லூர், ஆரப்பள்ளம், பழையபாளையம் ஆகிய பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கரில் நேரடி விதைப்பு மூலம் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா நெற்பயிர்கள் 30 நாட்களே ஆன நிலையில் மழைநீரில் மூழ்கியுள்ளது. மேலும் ஆரப்பள்ளம், காட்டூர், கோதண்டபுரம், அலக்குடி, முதலைமேடு உள்ளிட்ட 10 கிராமத்திலும் விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் பயிர்கள் முற்றிலும் 3 நாட்களாக தண்ணீரில் மூழ்கி கிடப்பதால் அழுகும் நிலை இருப்பதாகவும் தமிழக அரசு உரிய கணக்கெடுப்பு செய்து நிவாரணம் வழங்க வேண்டியும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மழை இல்லாம நேரடி விரப்பு வரைச்சிருந்தோம்.
இப்ப மழை கொஞ்சம் தூரவும் சரி ஒன்னு ரெண்டு முளைச்சி வந்ததுக்கு யூரியா போட்டோம், யூரியா போட்டோம் திரும்பி அந்த இப்ப இன்னும் ரெண்டு நாள்ல மழை பெஞ்சினா சுத்தமா மூழிடும். இந்த யூரியா போட்டோம்னா குழப்பத்து போய் போயிடுச்சு. கர்நாடக அரசு எதிர்பார்த்து தண்ணி கொடுப்பாங்கன்னு தண்ணி இது வரைக்கும் கொடுக்காதனால இந்த மழையை வச்சு நாங்க பயன்படுத்துறோம். மழை தண்ணியால சுத்தமா இப்ப மூழ்கி போச்சு. இந்த பயிர் முழுக்க ஒரு சுமார் 10,000 ஏக்கர் இது பாதிக்கப்படும். ஏன்னா இந்த இங்க எல்லாம் போர் செட்டு கிடையாது, ஒரு உப்பு தண்ணி தான். இங்க பக்கத்துல கடல் வாங்கல, தூர் வரல, சரியான தூர் வரலாம் வடிகால் வசதினால தண்ணி ரெண்டு நாள் பேஞ்சினா எல்லாம் முழுவி இந்த விவசாயம் முற்றிலும் பாதிக்கும். அதெல்லாம் மாண்புமிகு உதல உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்குமா கேட்டுக்கொள்கிறோம். பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஐயம்பாளையம், கரடிவாவை, செலக்கரிச்சல் ஆகிய பகுதிகளில் 100 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் மக்காச்சோளம் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். ஏக்கர் ஒன்றுக்கு நடவு, களை எடுத்தல், பூச்சி மருந்து தெளித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக சுமார் 10,000 முதல் 20,000 ரூபாய் வரை மூலதனம் போட்டுள்ள இப்பகுதி விவசாயிகள் பருவமழை தவறியதாலும் மிகுந்த வறட்சி காரணமாகவும் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். பயிரிட்ட மக்காச்சோளம் முழுவதும் படைப்புழு தாக்குதல் காரணமாக புழுக்கள் அரித்து சோளக்கதிர்கள் அனைத்தும் வீணாகி பெருத்த நஷ்டத்தை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மக்காச்சோளம் பயிரிட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 வீதம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், அரசு இழப்பீடு தொகை வழங்கினால் மட்டுமே தாங்கள் அடுத்த கட்ட விவசாயத்திற்கு செல்ல முடியும் என்றும் வேதனையுடன் கூறுகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.